என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, ஏன் நம்ம வந்து இன்னுமே மிடில் கிளாஸாகவே இருக்கோம், நம்மளால் ஏன் ஒரு ரிச் பர்சன் மாதிரி மாற முடியல அப்படின்னு சொல்லிட்டு? அதுக்கான ஒரு விடையாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஃபினான்ஸ் பிஸ்னஸ் சம்மந்தமான வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் ஆடியோ பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் போடக்கூடிய எஃபர்ட் உங்களை வந்து சேரும். நாம் ஏன் தெரியுமா மிடில் கிளாஸாகவே இருக்கோம்? நம்மளோட லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்குள்ளாரையே அடங்கி போயிடும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பைக் வாங்குறோம்னு வச்சுப்போம். அதோடைய இஎம்ஐ பீரியட் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் வச்சுப்போம். ஸோ 4 வருஷத்துக்கு அந்த பைக்குக்கு இஎம்ஐ கட்டுறதுக்காகவே நம்ம வந்து வேலைக்கு போவோம். அந்த வேலை பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலனாலும் சரி நம்ம வந்து ஐயோ மாதம் பிறந்துட்டு இஎம்ஐ கட்டலைன்னா பேங்க்லேருந்து வீட்டு வாசல் வந்து நிற்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளுக்கு பிடிக்காத வேலையில் கூட ஒரு 4 வருஷத்துக்கு நம்ம அதாவது அந்த பைக் நீங்கள் விற்றா கூட பாதி வழிக்கு தான் போவோம் செகண்ட் ஹேண்டில் ஓகேவா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட்டுக்காக நீங்கள் 4 வருஷத்துக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சு அதுக்கு மாசம் இஎம்ஐ கட்டிட்டே இருக்கணும் ஓகேவா. ஸோ உங்களுடைய மைண்ட் பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு யோசிக்கவே யோசிக்காது, எப்படி நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறது, இந்த வருஷம் வந்து ஒரு 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு இருக்கும், ஸோ அடுத்த வருஷம் வந்து எப்படி இதை வந்து 40,000 ரூபாய் சம்பளமா மாத்துறது, ஸோ அதெல்லாம் நம்ம மைண்ட் திங்க் பண்ணாது. நம்ம மைண்ட் பொறுத்த வரைக்கும் இஎம்ஐல ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம், அந்த ப்ராடக்ட்டுக்கு கரெக்டாக மாசம் மாசம் இஎம்ஐ கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்குமே ஒழிய உங்களோட அடுத்த ஸ்டேஜுக்கு திங்க் பண்ணவே முடியாது. ஸோ நம்மளுடைய லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 லட்ச ரூபாயிலேருந்து 5 லட்ச ரூபா வரைக்குமே சுருங்கி போயிடும். அதுக்கு மேலே நம்மளால யோசிக்கவே மாட்டோம். ஒன்ஸ் அந்த இஎம்ஐ முடிஞ்ச பிறகு நம்ம திரும்பியும் நல்லா சிந்திப்போமான்னு கேட்டால் கிடையாது. திரும்பி நம்ம மைண்ட் பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு இஎம்ஐல ஒரு ப்ராடக்ட்டை போடு, இந்த மாதம் இந்த 2 வருஷத்தில் இந்த பைக் இஎம்ஐ முடிஞ்சிட்டு சரி இந்த வருஷம் நம்ம ஒரு லேப்டாப் வாங்குவோம் ஐமேக் வாங்குவோம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிடும். ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய இன்கம் பார்த்தீங்கன்னா வளரவே வளராது, நம்மளுடைய செலவுகள் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டே போகும். ஸோ அதனால நாம் வந்து கடைசி வரைக்கும் ஒரு மிடில் கிளாஸாகவே இருப்போமே ஒழிய நம்மளால் ஒரு ரிச் பர்சனாக மாறவே முடியாது. நம்மள்ட்ட பணத்தை எப்படி செலவு பண்ணுறதுன்னு கேட்டால் நல்லா சொல்லுமே ஒழிய பணத்தை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு கேட்டால் நம்மளுக்கு ஒரு ஐடியாவுமே இருக்காது. ஸோ இங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் ரிச் பர்சனுடைய திங்கிங்கே வேறு மாதிரி இருக்கும். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுவே ரிச் பர்சன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க இன்றைக்குமே லையபிலிட்டிக்கான ப்ராடக்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க. அதாவது இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம் அதை விற்கும் போது விலை ஏறாமல் இறங்கி விற்றோம், அதாவது இப்போ பைக் வாங்குறோம் அப்படின்னா விற்கும் போது கண்டிப்பாக பாதிக்கு பாதி தான் விற்று ஆகணும் ஓகேவா. ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்டில் போயிட்டு அதிக காசை போட மாட்டாங்க அவங்களோட இன்ஸ்டியல் ஸ்டேஜில். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் நல்ல பைக் இல்லை புது பைக்கே வாங்குற மாதிரி இருந்தால் கூட பாதி விலைக்கு எந்த பைக் நல்லா இருக்கோ அதை வாங்கிப்பாங்க. அதை விட்டுட்டு ரொம்ப எக்ஸ்பென்ஸான ஒரு 3-4 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்க மாட்டாங்க. ஸோ மீதி இருக்கிற காசை அப்படியே எடுத்து பிஸ்னஸ்லையோ இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லையோ போட்டு வச்சுருவாங்க. ஸோ அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே எப்படி பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மட்டும்தான் இருக்கும். இந்த வருஷம் வேலையில் இருந்து ஒரு 20,000 ரூபா 30,000 ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னா அடுத்த வருஷம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி எப்படி ஒரு 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா மாதம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ஐடியா மட்டும்தான் இருக்கும். அதனால் ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு லையபிலிட்டியில் போயிட்டு அவங்க பணத்தை போடவே மாட்டாங்க ஓகேவா. ஸோ அதனால் அவங்களுக்கு இஎம்ஐ பே பண்ணணும் அவசியமும் இருக்காது, அவங்களுக்கு வந்து பயமும் இருக்காது. ஐயோ இந்த ஜாப் விட்டு போயிட்டோன்னா இஎம்ஐ இப்படி பே பண்ணுறதுன்னு பயம் சுத்தமாக இருக்காது. ஏன்னா அவங்க வந்து பெரிய லெவலில் அதில் போயிட்டு பணத்தை போடல. ஸோ அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நம்மளுடைய இன்கமை வருஷம் வருஷத்துக்கு ஏற்றிக்கிட்டே போகணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒரு 5 வருஷம் அவங்க கஷ்டப்பட்டு அவங்களோட இன்கமை ஏற்றின பிறகு அவங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை அவங்க வந்து வாங்கிப்பாங்க ஓகேவா. ஸோ பிஎம்டபிள்யூ கார் 1 கோடி ரூபா இருந்தால் கூட அவங்களால அசால்ட்டாக வாங்க முடியும், ஆனால் நம்மளால் அது வாங்க முடியாது. ஏன்னா நாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு யோசிக்காமல் எப்படி பணத்தை செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு காஸ்ட்லினா பைக்லேயோ கார்லேயோ ஃபோன்லேயோ நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு எப்படிடா இந்த பொருளுக்கு இஎம்ஐ கட்டுறது, மாதம் 1 வேளை பிறந்துட்டு அவனை வேறு கால் பண்ணி நம்மளை டார்ச்சர் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் திங்க் பண்ணுவோமே ஒழிய இதுவே நீங்கள் ரிச் பர்சன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவனுக்கு வந்து அந்த ஒரு எண்ணமே இருக்காது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு 6 வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய ஃபோக்கஸ் எல்லாமே பணம் எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு பணம் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். ஸோ அவனுக்கு பிடிச்ச பொருள் அவன் வாங்கிட்டே இருப்பான் ஓகே. ஸோ அதுதான் அவங்க பணக்காரனுக்கும் ஒரு மிடில் கிளாஸுக்கும் இருக்க ஒரு வித்தியாசம். நம்மளுடைய இன்ஸ்டியல் ஸ்டேஜில் நாம் வந்து பணம் சம்பாதிக்க யோசிக்காமல் பணத்தை எப்படி செலவு பண்ணணும் பணத்தை எப்படி அழிக்கணும் அப்படிங்கிறதான் யோசிக்கிறோம். ஸோ அதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸு. ஸோ அதனால் இனிமேவாது பணத்தை வந்து செலவு பண்ணாமல் பணத்தை எப்படி சம்பாதிக்கணும் யோசிங்க. பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பொருள் எல்லாத்தையுமே நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கிட்டே இருக்கலாம். நீங்கள் வந்து ப்ரைஸ் டேக் பார்க்கணும் அவசியமே கிடையாது. ஸோ அதனால் என்றைக்குமே பணத்தை எப்படி சம்பாதிக்கணும்னு யோசிங்க. லையபிலிட்டியில் போயிட்டு உங்கள் பணத்தை அதிகமாக போடாதீங்க ஓகேவா. ஸோ அதுக்காக நீங்கள் பொருளே வாங்காதீங்கன்னு சொல்ல
பணத்தை சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு நீங்கள் எந்த பொருள் வேணாலும் அசால்ட்டாக வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறோம். பிடிச்சிருந்துச்சு அப்புறம் மறக்காம நம்ம சேனலான ஆன்லைன் பஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், பெல் ஐக்கான் பஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நாங்கள் போடக்கூடிய எஃபர்ட் உங்களை வந்து சேரும்.